ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவாலிட்டி தகவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சண்டே சமையல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மடையான் வயலில் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி மடையான் தான் உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட போகிறேன் ஆல்ரெடி சாதம் வச்சுட்டேன் சாதம் வெந்துட்ருக்கு இப்போது மடையான் வந்து க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து ரெண்டு சட்டி வச்சுக்கிறேன் ஒரு சட்டியில் வந்து மடையான் குழம்பு வைக்க போகிறேன் இன்னொரு சட்டியில் வந்து மடையான் வறுவல் பண்ண போகிறேன் காலையில் பூரி சுட்டை என்ன கொஞ்சம் இருந்தது அதனால் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கணும் அரைக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூலி தேங்காய் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு இது மூணையும் சேர்த்து நல்லா திக்காக மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இல்லாமல் இப்போ வாங்க நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அது கூடவே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதே மாதிரி வறுவலுக்கும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டோட்டலாக ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு முக்கால் வாசி வந்து குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து வறுவலுக்கு சேர்த்தா போதும் ஏன்னால் வறுவலுக்கு நம்ம அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டோம்னா மசாலாவே அதிகமாக வந்துடும் அதுவும் ஒரு திரும்ப கிரேவி மாதிரி வந்துடும் அதனால் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் வறுவலுக்கு இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ரெண்டு சட்டையும் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இப்போ குட்டியை நானும் சேர்ந்து தான் வந்து வதக்கிற விலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மடையனோட கவிச்ச ஸ்மெல் ரொம்ப வராது இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு வறுவலுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போரளவு வதக்கி விட்டுக்கிறேன்

இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப அப்படி பரண்டு வந்துருச்சு இல்லைங்களா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசம் ஃபுல்லாக போய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ வறுவலுக்கு மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப மசாலாவோட பச்சை வசல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு பாருங்க இப்போ நான் அந்த மடையானில் உள்ள கறி பீசஸ்லாம் போட்டுக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கால்லாம் ரொம்ப அப்படியே சப்பை சப்பையே அதில் வந்து சதையே இருக்காது இதெல்லாம் நல்லா சதையா உள்ள பீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் நான் பண்ணிவிட்டேன் அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் மடையானம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மட்டன் வேக வைக்கிற மாதிரி குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் ஏன் ஒரு ஏழு எட்டு விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணேன் இப்படி பரட்டினதுக்கப்புறம் எனக்கு வேகாத மாதிரி இருந்தது அதனால் அதுக்கப்புறமா நான் வந்து விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து மட்டன் மாதிரி குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ அந்த மடையானை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து வேக விட்டுக்கிறேன் அந்த மசாலாவோட அந்த மடையான் நல்லா ஒன்று சேரணும் இப்போ வறுவல் இருக்கட்டும் குழம்புல பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வசம் போய் என்ன நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த மடையானோட கால் கால் பீசஸ்லாம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் ரொம்ப சதை இருக்காது அதனால் நம்ம குழம்புல சேர்த்தா போதும் ஏன்னா வறுவலுக்கு தான் சதையாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி லெக் பீஸ் மட்டும் போட்டாலே போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் நான் உப்பு வந்து இதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறேன் இப்போ உப்பு வந்து இதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வறுவலுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மீதி மீந்திரிச்சு அதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை மட்டும் வேக வச்சுக்கிறேன் சைடிஷ்காக இப்போ இது இல்லாமல் நெத்திலி மீனும் வாங்கியிருந்தோம் நேற்று வாங்கினது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் இருந்தது சரி இன்றைக்கி நல்லா மழையாக இருக்கே பஜ்ஜி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பஜ்ஜி தான் போட்டுட்ருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு வந்து நான் வீட்டிலே பண்ணேங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அளவு ஆப்போ சோடா சேர்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் நல்லா பொடியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ முட்டை வெந்திரிச்சு நம்ம வந்து இறக்கிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நெத்திலி மீனை வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் பேட்டர் நல்லா திக்காக நீங்கள் கரைச்சிங்கன்னா தான் அந்த மீனில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒட்டி வருதுன்னு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டோன்னா அதிலே இப்படி ஊற்றும் அப்புறம் நிறைய சிந்தும் தூள்லாம் நிறைய வரும் இப்போ இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கிட்டோன்னா நம்ம பெரட்டி எடுத்து பொறிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நல்லா உங்களுக்கு அப்படியே முழுசாகவும் வரும் நான் வந்து மீனை வந்து கிளீன் பண்ணும்போதே முல்லை வந்து நடுமுள் ஃபுல்லாகவே கத்தி வச்சு கட் பண்ணி உள்ள நடுமுள்ள வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் அதனால் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா இந்த மசாலாலாம் வந்து அப்படியே நல்லா அந்த மீனோடே ஒட்டி இருக்குது பாருங்க கீழே எதுவுமே விழலை அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெத்திலி மீன் வாங்குனீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த நம்ம சேர்த்த தண்ணிலாம் நல்லா சுருங்கிடுச்சு நான் குக்கர்லேயும் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திக்காக அந்த தேங்காய் பேஸ்ட்டை போடணும் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம கொதிக்கி விடும்போது நல்லா திக்காக ஒரு கிரேவியாக வரும் வறுவலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அந்த தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே திக்காக போட்டால் தான் வறுவலுக்கு நல்லா பெசறின மாதிரி வரும் இப்போ நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா அதோடய பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்தளவு நல்லா அப்படியே உருண்டு வந்திருக்குன்னு இப்போ கடைசியாக இதில் வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்க வேணாம் கருவேப்பிலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அடையானக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வறுவலுக்கு மட்டும் நீங்கள் சிக்கனுக்குமே இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் கருவேப்பிலையும் மிளகுத்தூளும் ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ மடையான மிளகு ஒருவல் ரெடி ஆகிடுச்சு நான் நல்லா பெரட்டிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து வாங்கினா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் குழம்புமே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு ஃபுல்லாக மேலே வந்திருக்கு இதுக்கும் கடைசியாக கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே சமைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா மடையான் குழம்பு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் சாதத்தோடு பசிச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மடையான வறுவல் நல்லா மிளகு நல்லா போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து ட்ரையாக அப்படியே சைடிஷ் மாதிரி சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சு வச்சுருக்கேன் முட்டை வச்சு வச்சுருக்கேன் நெத்திரி மீன் பஜ்ஜி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் மடையான் கிடச்சா தான் ட்ரை பண்ணுன்னு இல்லைங்க மாதிரி நீங்கள் சிக்கன் இல்லைனா காடு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குவாலிட்டி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்